இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, முருங்கை கீரை கூட்டு குழம்பும் செய்ய போகிறோம். முருங்கை கீரையை உருவி எடுத்துக்கலாம். முருங்கை கீரையை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். கம்பை ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுவு, வெங்காயத்தை சேர்த்து வணக்கிக்கலாம். பூண்டு, தக்காளி, தேவையான உப்பு போட்டு வணக்கிக்கலாம். மஞ்சள் சாந்து, மிளகா சாந்தை கரைச்சி ஊற்றிக்கலாம். நுணுக்கின துவரம் பருப்பு தண்ணி ஊற்றி குழம்பை கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. அரைச்ச கம்ம மாவு ஊற்றிக்கலாம். முருங்கை தவையை போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். முருங்கைக்கீரை கூட்டு குழம்பு ரெடி.